सर्वं ब्रह्ममयम् रे रे सर्वं ब्रह्ममयम். இந்த பூலகத்துல மானிடராய் அவதரித்து ஆசையை முற்றிலும் நீங்க பெற்றவராய் பிரம்மஸ்வரூபமாய் மாறிய பாரத ஆன்மீக செல்வர்கள்ல ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் குறிப்பிடத்தகுந்தவர். மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் முருகப்பெருமானும் முடிபுனைந்து ஆட்சி பண்ணக்கூடிய நகரம் மதுரையில 17ஆம் நூற்றாண்டுல தெலுங்கு அன்னணர் வகுப்புல பிரம்மஸ்ரீ சோமநாத அவதானிக்கும் பார்வதி அம்மாளுக்கும் ராமநாம ஜபமே உருவேறி உருவேறி அவதரித்த திருமகன். ராமேஸ்வரத்துக்கு போய் ராமநாத சுவாமியை நினைத்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றும் கண்ணீரால உடம்பெல்லாம் நினைந்து பரவினார்கள் இந்த தம்பதிகள். சிவபெருமானேவர்களுடைய கனவுல தோன்றி அஷ்டமா சித்தி பெறும் தவ புதல்வன் உங்களுக்கு அவதரிப்பான் அப்படின்னு சொல்ல மறுவருடமே அழகான ஆண் மகவு பிறந்தது தம்பதியினருக்கு. 17ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில இவர் அவதரித்தாருன்னு ஆய்வாளர்கள் கூற பிறந்த குழந்தைக்கு பிச்சை கருப்பன் அப்படின்னு பெயர் வைத்தனர். சிவராம கிருஷ்ண சர்மான்னு ஜாதக பெயரும் கட்டிலும் தொட்டிலும் மாறிலும் தோளிலும் வளர்த்தனர். குழந்தையும் மழலையிலேயே பரம்பொருள் கீர்த்தனம் எல்லாம் ரொம்ப அழகா பாடுவான். அதை கேட்ட பெற்றோர் அப்படியே அகமகிழ குழந்தைக்கு 3 வயசா இருக்கும் போது அப்பா தவம் பண்றதுக்கு கிளம்பி விட்டார். 8 வயசுல உபநயனம். உபநயனம் செய்த நாளன்றே பிரம்மேந்திரருக்கு சதாசிவமாக பரிமளிக்க வழிவகுத்தானே ஈசன். குழந்தைக்கு தாயும் தந்தையும் அம்மாதான் பார்வதி அம்மாளே ஆனார். உள்ளூர்ல தன்னுடைய மகனை நல்ல ஆசிரியரிடத்துல பயிற்றுவிக்க பண்றார். சின்ன வயசுலேயே சம்ஸ்கிருதம் வேத சாஸ்திரங்கள் எல்லாம் குறைவர கற்றார். அவருக்கு 14 வயசாகும் போது கன்னியாதானமா ஒரு நல்ல குடும்பத்து பெண்ணை திருமணம் அந்த கால வழக்கப்படி செய்து வைத்தனர். பின் சிவராமகிருஷ்ணனும் மதுரையை விட்டு நீங்கி திருவிசைநல்லூர் அடைந்து அங்கிருந்த ஸ்ரீ ராமபத்ர தீட்சிதருங்கிற வேத பண்டிதரிடத்துல குருகுல வாசம் செய்யலானார். இவரிடம் மகான்களான ஸ்ரீ போதேந்திரர், ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவாள், இவர்கள் எல்லாருமே பாஷ்யம் கோபாலகிருஷ்ண சாஸ்திரிகள் போன்றோரும் இவருடன் குருகுலவாசம் செய்தவர்கள்ல முக்கியமானவர்கள். கல்யாணமாச்சே, இவருடைய மனைவி பருவமடைந்ததை ஒட்டி அந்த வைபவத்திற்கு தன்னுடைய தாய் வீட்டுக்கு போறார். அன்று அம்மா பார்வதி அம்மாளுக்கு மருமகளை வீட்டிற்குள்ள அழைக்கக்கூடிய விழா இல்லையா, அதனால வேலை மும்முரம். இவருக்கா பசிக்கிறது, அம்மா சாதம் போடுமா சாதம் போடுமான்னு சதாசிவனுக்கு சற்று பொறு அப்படின்னு சொல்லி அம்மா அவருடைய வேலையில மும்முரமானா. ஒரு விருந்து சாப்பாட்டுக்கே சற்று நேரம் பொறுத்திருக்கு சொன்னா சம்சார பந்தம் நம்மளை எப்படி தாக்குமோ அப்படின்னு ஒரு கணம் நினைத்தார். வீட்டை துறந்தார், பற்றை விற்றார். பற்றற்றான் பற்றினை பிடிக்க கிளம்பினார். இவருடைய குருவான ராமதீட்சிதரும் 57வது காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதியான யோக சித்தி மகானாகிய ஸ்ரீ பரமசிவேந்திர சரஸ்வதி சுவாமிகளிடம் அழைத்து சென்று தரிசனம் பண்ணி வச்சார். சிவராமகிருஷ்ணனுடைய விரக்தி வைராகியம் இவற்றை சோதித்தறிந்து தன்னுடைய சிஷ்யனாக ஏற்றார். பின் ஜபதபங்கள் வழிபாடு தியானம் முதலியவற்றில் பெரும்பாலான நேரம் ஈடுபடலானார். வேதாந்தம் தர்கசாஸ்திரம் போன்றவற்றில் நிபுணரானார். வாதத்தை போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லாம் திக்குமுக்காட பண்ணுவார். ஒரு நாள் குரு சொல்றார், சதா உன்னோட அறிவை எல்லாம் விதண்டாவாதத்திலேயே வீணாக்குகிறாயே, உன் வாய் அடைக்காதா அப்படின்னு ஒரு நாள் குரு சினந்து சொல்ல உடனே அன்றிலிருந்து மௌனியும் ஆனாரே. இந்த காலகட்டத்துலதான் ஸ்ரீ பிரம்மேந்திரர் ஆத்ம வித்யா விலாசம் போன்ற கிரந்தங்களை இயற்றினார். காமகோட்டி பீட்ட வம்ச வழியினை கூறும் குரு ரத்னமாலாங்கிற நூலையும் இயற்றினார். இவற்றையெல்லாம் இவர் மணல்ல எழுத இவர் மனைவியினுடைய சகோதரரான சந்திரசேகரருங்கிறவர் அது அப்படியே ஓலைச்சுவடிகளில் எழுதி வைத்துக் கொண்டார் என்பர். சிவமானசா பூஜாங்கிற கிரந்தத்தையும் தன் குரு பூஜையின் சமயம் மனசுக்குள்ள தோன்ற அது அப்படியே எழுதுறார். பின் தன்னுடைய குருவினுடைய அனுமதி பெற்று தவம் பண்றதுக்காக கிளம்புறார். தன்னை
உலக பார்வையிலிருந்து மறைத்துக் கொண்டார். இதன் காரணமா அஷ்டமா சித்திகளும் கைவர பெற்றார். பேய் போல் திரிந்தும் பிணம் போல் கிடந்தும் உலக பொருட்கள் மீது பற்றற்றும் உலக பொருட்களிலெல்லாம் இறைவனை கண்டும் தானே இறைவன் என்ற நிலையையும் அடைந்தார். தானே தானாகினார் சதாசிவ தன்மயர் தாம் என்றே. சதாசிவ தன்மயர் தாமே குருவருளும் திருவருளும் ஒருங்கே பெற்றவர் இல்லையா? மலைகள்லையும் வனாந்தரங்கள்லையும் நதிக்கரைகள்லையும் உண்மத்தரா தெரியறார். பெரும்பாலும் பரம நிஷ்டையிலேயே இருப்பார். ஒரு முறை காவிரியினுடைய வெள்ளத்துல நிஷ்டையில் இருந்தபடி அப்படியே இவர் மூழ்க ரொம்ப காலத்துக்கு அப்புறம்தான் நீர் வற்றின உடனே வெளிப்படுகிறார். ஒரு சமயம் இவர் திகம்பரராய் தெரிந்த போது இவர் ஏதோ சாதாரண ஆளு நினைச்சு விறகு கட்ட தூக்க பண்ணி இந்த சிப்பந்திகள்லாம் இந்தா இன்னும் உன் தலையில இந்த விறகு கட்ட தூக்கி கொண்டு வா, இந்த அரசாங்க அதிகாரியோட வீட்டுல கொண்டு வந்து இத போடணும் அப்படின்னு சொல்ல, அவர் தூக்கி கொண்டு வந்து போட்ட விறகு கட்டைகள் அப்படியே எல்லாமே குபீர்னு எரிய அந்த அதிகாரிக்கு அப்பதான் சதாசிவத்தினுடைய ஆற்றல் புரிஞ்சது. அவருடைய திருத்தாள் பணிகிறார். விறகு கட்டைகள்லாம் எரிவதும் நின்றது. ஸ்மர வாரம் வாரம். ஒரு சமயம் இவர் ஸ்ரீ போதேந்திரால நினைச்சார், அந்த நினைத்த கணமே கோவிந்தபுரம் வந்து அங்கு காவிரிக்கரை பக்கத்துல நாணர்பூதர் அருக பிரேதம் போல கிடக்கிறார். ஸ்ரீ போதேந்திராலும் ராமநாம ஜபம் ஜபிச்சு இவருக்கு ஆற்றலை ஏற்ற ஸ்மரணை பெற்றார். கண்ணிமை பொழுதுல அவர் பார்க்கும் போதே மறைந்தார். சதாசிவம் நினைக்கும் போதெல்லாம் ஸ்ரீ போதேந்திரால பாப்பார். ஒரு சமயம் ஸ்ரீ போதேந்திரால் நீ ராமகிருஷ்ண கீர்த்தனங்கள் எழுதுங்கள் அப்படின்னு சதாசிவத்திடம் சொல்ல, எனக்குதான் பிரம்ம சாட்சா்காரமே கிடைத்து விட்டதே, பிரம்ம சாட்சா்காரமே கிடைச்சதுக்கு அப்புறம் நான் எந்த தெய்வ வடிவத்தையும் பாட வேண்டியது இல்ல அப்படின்னு பாடம் இருக்க. ஆனா மறுநாள் நடந்ததே ஒரு சம்பவம். வயல் வரப்புல இவர் இப்படி தலை வச்சு படுக்க, ஓ தலைக்கு தலையடை கேட்கிறதோ இந்த சாமிக்கு அப்படின்னு அந்த வழி போன குடியானவ பெண்கள் பேச, தனக்கு இன்னும் பிரம்ம சாட்சா்காரம் கிடைக்கவில்லைன்னு புரிந்து கொண்டு ராமகிருஷ்ண கீர்த்தனங்கள் பாட ஆரம்பிச்சார். பிபரே ராமரசம் தூரி கிருத பாதக சம்சர்கம் பூரித நானவித பலவார்கம் பிபரே ராமரசம். ஸ்ரீ ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவாலும் ஸ்ரீ பிரம்மேந்திராளுக்கு பகவன் நாமாவை சொல்வது எவ்வளவு இனிமையானது என புரிய வைத்ததும் இவர் கீர்த்தனங்கள் எழுதியதற்கு காரணமா இருந்தது. அப்ப பாடினதுதான் ப்ரூஹி முகுந்தே ரசனே ப்ரூஹி முகுந்தே தி. ஒரு முறை தெருவில் திகம்பரராய் இவர் நடக்க அத பார்த்தா ஒரு மிலேச்ச சிற்றரசர், இவரோட கைய வெட்டுங்கள் அப்படின்னு சொல்ல இவரோட கை வெட்டப்பட்டது, ரத்தம் சொட்டுகிறது. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், கதறி இருப்போம் இல்லையா? ரத்தம் சொட்ட சொட்ட அவர் அதை பொருட்படுத்தவே இல்லை. அப்படியே அவர் பாட்டுக்கு போறார் நடந்த வண்ணம் இருக்க. அதை பார்த்து பிரமிச்ச ராஜா வெட்டிய கைய அவரிடத்திலேயே கொடுக்கறான். அதை மற்றொரு கையால அப்படியே அழகா பொருத்தி கொண்டு மறுபடியும் நடக்கிறார். மிரண்டே போனான் அவருடைய திருத்தாள் பணிய. அதை கண்டு பிரமித்த அரசன் ஒரு கிராமத்தையே பிராமணர்களுக்கு தானமாக்கினான். படிப்பறிவு இல்லாத ஒரு ஏழை அந்தணன் இவரை விட்டு நீங்காது இருக்கான் சிஷ்யனா. ஒரு நாள் அவன் ஸ்ரீ ரங்கநாதரை தரிசிக்கணும்னு ஆசைப்பட அவரிடத்துல கண்களை மூடிக்கொள்ள சொல்றார். கண்ணை திறந்தா தானும் பிரம்மேந்திரரும் ஸ்ரீரங்க கருவறையின் முன் என்ற அதிசயத்தை என்னன்னு சொல்றது. ஒரு பிரம்மச்சாரி தன் குரு இவரேன்னு மானசீகமா உணர்ந்து நெரூர் வந்து அவர் இடத்துல பணிவிட பண்றார். அவனுக்கு பிரம்மேந்திரர் மந்திர உபதேசம் அருள அவரும் மகா பண்டிதராகி பெரிய உபன்யாச வல்லுநராகி விட்டார். விஜய ரகுநாத தொண்டைமான் இவருடைய பெருமை அறிந்து இவரிடத்துல ஆன்ம ஞானம் பெற விழைந்தான். அங்கு உள்ள மணல்ல சில மந்திரங்களை எழுதுறார். இன்றும் அந்த மணல் பொறுப்பேழை தங்க பொட்டியில இட்டு பாதுகாப்பா அரண்மனையில வழிபட்டு வருகிறார்கள். ஒரு சமயம் தான் காலில் ஏற்பட்ட
புழுக்களோடு கூடின புண், புண்ணு புண்ண புழு, காலில் ஏற்பட்ட புழுக்களோடு கூடின புண்ணை குளத்துல குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மர இலையில விட்டு அதுக்கப்புறம் காலில் மறுபடியும் அந்த புழுக்களோடு கூடின புண்ணை பொருத்திக்கிறார். அவரவர் பிராரப்த கர்மத்தை அவரவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படிங்கறதுதான் சதாசிவ பிரம்மேந்தருடைய உபதேசம். வாழ்நாள்ல பெரும்பாலான நேரங்களை கோவிந்தபுரம், திருவிசை நல்லூர், கொடுமுடி முதலான ஊர்களில் கழித்தார். மானாமதுரையிலும் சில நேரங்கள்ல தங்கியிருக்கார். அவருடைய சமாதி காலம் நெருங்க யோக வலிமையால தஞ்சாவூர் மகாராஜா, புதுக்கோட்டை மகாராஜா போன்றோரை நினைத்தார். அவர்களும் வேகமா வந்து சேர தான் சமாதியாகும் நாள் சொல்லி குழியில் வந்து அமர்ந்து விட்டார். அது ஜேஷ்ட தசமி நாளாகும். எல்லோரும் ஸ்தோத்திரங்கள் கூற ஸ்ரீ பிரம்மேந்திரால் பிரம்மசாயுஜ்ய பதவியை அடைந்தார். 9ஆம் நாள் அதில் வில்வம் முளைக்க, 12ஆம் நாள் அவர் கூறியபடி காசியிலிருந்து ஒரு பிராமண பிரம்மச்சாரி பானலிங்கம் கொண்டு வந்தார். அவர் சொன்னபடி நெரூர்ல கோவில் கட்டப்பட ஒரே நாள்ல ஒரு சாஸ்திரியனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மானாமதுரையிலும், ஒரு மிலேச்சருடைய வேண்டுகோளுக்கு இணங்க கராச்சியிலும், நெரூரிலும் சமாதி அடைந்திருக்கிறார். 3 இடங்கள்லையும் ஆராதனை பூஜைகள் இன்றளவும் சிறப்பா நடைபெறுகின்றது. இவர் எழுதிய நூல்கள் மனோநியமனம், ஸ்லோகங்கள், தட்சிணாமூர்த்தி, தியானம், ஆத்மா அனுசந்தானம், ஸ்வப்னோதிதம், நவமணி மாலை, நவவர்ண மாலை, ஸ்வரானுபூதி பிரகாசிகா, அந்த 22 கீர்த்தனங்களும் எப்பேற்பட்டது. பஜரே கோபாலம் மானச பஜரே கோபாலம் ஸ்மர வாரம் வாரம். நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான பாட்டு மானச சஞ்சரரே பஜரே யது நாதம் மானச பஜரே யது நாதம் கயதி வனமாலி. எத்தனை பாட்டு பஜரே ரகுவீரம் கேலதி பிண்டாண்டே ஸ்திரதா நகிரே நகிரே நகி சங்கா சிந்தா நாஸ்தி கிள சர்வம் பிரம்மமயம் தத்துவ ஜீவத்வம் பூர்ண போதோகம் ஆனந்த பூர்ண போதோகம் துங்க தரங்கே கங்கே ஜெய துங்க தரங்கே கங்கே ஆனந்த பூர்ண போதோகம் ரத்னங்களா இத்தனை பாமாலை அருளி சிவமே தானான சதாசிவ பிரம்மேந்திர பொற்பாதம் போற்றுவோம். சர்வத்ர சதா ஹம்ச தியானம் கர்த்தவ்யம்